கரெக்டர் இயேசு கரெக்டராகிஸ்துவன் நாமத்தினால இந்த வாரம் கதை கேட்கிற எல்லாத்தையும் வாழ்த்துகிறேன் வாங்க கதை கேட்கலாம் இன்னைக்கு கதை தலைப்பு என்ன தெரியுமா புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணும் மகிமையின் தேவன் என்னக்கா என் வாழ்க்கையில் ஒரே கஷ்டமா இருக்குன்னு புலம்புறீங்களா அதை மாற்ற வல்லவர் தான் யாரு நம்முடைய மகிமையின் தேவன் அதை தான் நம்ம இன்னைக்கு ஒரு கதையா பார்க்க போறோம் அதனால இன்னில இருந்து யாரும் புலம்ப கூடாது சரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில ஒரு அப்பா பையனை பார்த்தி பார்க்க போறோம் அப்பா பேர் வந்து ஜேம்ஸ் பையன் பேர் வந்து ஜான் ஜான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆனால் அவனுக்கு அம்மா கிடையாது அவனுக்கு எப்பவுமே ரன்னிங்கில் ஃபர்ஸ்ட் வரணும்னு ரொம்ப ஆசை அதனால கடினமாக பயிற்சி செய்வான் அவங்க அப்பாவும் ஏழையா இருந்தாலும் அவனுக்கு வேண்டிய ஃபுல் சப்போர்ட் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவனுக்கு வந்து ரன்னிங் காம்படிஷன் இருந்துச்சு அதில் ஜான் பேர் கொடுத்துருந்தான் அப்போ வந்து அவன் எப்பவும் போல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தான் அவங்க அப்பாவும் அவனுக்கு வேண்டிய எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்தாங்க அதனால எப்பவுமே ஜான் ஜெர்மனி ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தான் உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் என்னாச்சுன்ட்டு அவங்க ஸ்கூலில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ரன்னிங் காம்படிஷனில் கலந்து கொள்வதற்கு நல்ல ஷூ இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் ஷூ இல்லைன்னா கலந்து கொள்ள முடியாதுன்ட்டு ஒரு இது வந்துச்சு இதை கேட்டோடனே ஜானுக்கு ரொம்ப வருத்தம் அதை கேட்டோன்னே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க ஜான் உனக்கே பணம் இல்லை நீ எப்படி வாங்குவ கண்டிப்பாக இந்த போட்டியில நீ கலந்துக்க மாட்டே நீ தோட்டு தான் போக போற நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னான் இதை தெரிஞ்சோன்னே ஜான் அவங்க அப்பா கிட்டே போய் அப்பா அப்பா எனக்கு வந்து புது ஷூ வேணும்ப்பா ஏன்னா புதுசு இருந்தால் தான் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும்னு சொன்னாங்க நாங்கள் அப்போ டேட் என்னென்னு கேட்டான் அவன் சொன்னால் ஆகஸ்ட் டுவெண்ட்டி பான் இன்றைக்கி டேட் என்ன ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு பான்தான் சரி உனக்கு வந்து காம்படிஷன் ஃபேர் அன்னைக்கு மார்னிங் என்ன இருக்கும் கால ஷூ இருக்கும் பாரு அப்படின்னாங்க அவனுக்கு ஒண்ணுமே புரியல போங்கப்பா நீங்க இப்படில சொல்வீங்கன்ட்டு அப்பா அவங்க அப்பா சொன்னாங்க நீ சோர்ந்து போகாம ஜேர்ம் பண்ணு கண்டிப்பா நீ காம்படிஷன் சேர நீக்கு காலையில என்ன இருக்கும் உனக்கு புது ஷூ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஜானும் நல்ல பையங்கிறதுனால அவங்க அப்பாட்டும் சேரிப்பா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாள் ஏசப்பாட்டு ஏசப்பா எனக்கு ஷூ வேணும்னு ஜேம் எங்க அப்பாவுக்கு வேண்டிய பணத்தை கொடுங்கன்ட்டு அவன் ப்ராக்டிஸும் ஒழுங்காக செய்ய ஆரம்பிச்சான் ஆனா ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு என்ன ஒரே கேலி கிண்டல் தான் ஜானும் சாயங்காலமான அழுதுட்டு ஏசப்ப எப்போதான் தருவாங்களோ ஒவ்வொரு நாள் போயிட்டே இருக்கு ஆனா ஷூ வந்த பாடே இல்ல ஒரே புலம்பிட்டே இருந்தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை சுட்டி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க நீ கண்டிப்பா கலந்து கொள்ள மாட்டே பாரு அப்படின்ட்டு ஆனா உங்களுக்கு என்னாச்சு தெரியுமா அவங்க அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சு அந்த காம்படிஷன் காலையில அவங்க அப்பா அவனுக்கு என்ன பண்ணாங்க ஒரு புது ஷூ ரெட் கலர் ஷூ வாங்கி கொடுத்தாங்க இதை வச்சு என்ன பண்ணான் ஜான் மார்னிங்கே என்ன பண்ணா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா அந்த ஷூல ஓடிலாம் பார்க்க அவனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கவே முடியல படுத்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுமோ எல்லாமே பண்ணா உங்களுக்கு தெரியுமா அந்த போட்டியில ஜான் தான் இது பண்ணான் ஜான் வாழ்க்கையிலயும் புலம்புல இருந்துச்சு அந்த ஷூ அவன் கையில கிடைக்கிற வரைக்கும் ஆனா அந்த ஷூ கிடைச்சோடனே அவன் என்ன பண்ணான் அவன் வந்து ஜெயிக்கிற மகனா இருந்தா அந்த புலம்பு மாறி போச்சு காரணம் அவன் ஜெர்மன்னா இன்னொன்று அவங்க அப்பா மேல இருந்து விசுவாசம் அவங்க அப்பாவும் அவனுக்கு சொன்னபடி என்ன பண்ணாங்க அவனுக்கு ஷூ வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம அப்படிதான் ஏசப்பா கொடுத்த வாக்கு திட்டங்களை நம்புறோம் ஆனா சோர்ந்து போயிடும் ஏசாப்பா எனக்கு தேவை மாட்டிக்காங்கன்னு நம்ம புலம்புறோம் ஜான் ஒரு இருபது நாள் புலம்புனா பாத்தீங்களா சாயங்காலம் அந்த மாதிரி ஆனால் இருபது தேதி காலையில் அவன் கால சூர்ணுன்னு அவன் துடிச்சான் இன்னைக்கு நம்ம பயிருக்கிற வசம் என்னன்னா சங்கீதம் முப்பதுல இருக்கு என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் மகிழ்மை அமர்ந்திடாமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் நேரத்தை கலைந்து போட்டு மகிழ்ச்சி எனம் கட்டினால் என்னை இடை கட்டினீர் நம்ம கஷ்டம் என்ன தெரியுமா நம்ம புலம்பெல்லாம் ஆனந்த கழிப்பா மாற பண்ணுவாராம் நம்ம சோர்வார்க்கு நல்லா பண்ணுவோமா இல்ல இல்லையா அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா ஏசப்பா நம்ம அந்த வெட்டை எல்லாத்தையும் மாட்டி போட்டு மகிழ்ச்சினாலும் நம்ம இட கட்டுவாங்க சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன தெரியுமா எஃப்டர் ராஜாட்டி எஃப்டர்ல பார்த்தோம்னா ஆமான்னுக்கு முதக்காய் மாலை இருந்த கோவத்தினால யூத ஜனங்களே அழிக்கணும் எப்ப முடிவு பண்ணலாம்னு தெரியுமா அந்த ராஜாவோட பன்னெண்டாவது வருஷத்துல ஃபர்ஸ்ட் மந்த் இது பண்றான் ஃபர்ஸ்ட் மந்த் ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டான் யூத ஜனங்கள்லாம் நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களே அழிக்கணும்ட்டு அப்போ எங்கெல்லாம் இந்த செய்தி போச்சோ எல்லா தேசத்துல இருந்த மக்களுக்கும் என்னாச்சு தெரியுமா யூதர்களுக்கும் மகா துக்கம் அவங்க உபவாசம் இருந்தாங்க அழுதாங்க புலம்பனாங்க ரட்டு உட்டி சாம்பல்ல கிடந்தாங்க அவங்களுக்கு ஒரே துக்கம் ஏன் ராமானோஸ் டேட் குறிச்சு தான் பன்னெண்டாவது மாதம் பதிமூணாந்தேதி யூதர்கள் ஃபுல்லாக அழிக்கணும்ட்டு ராஜாவினால கட்டளை வந்துச்சுன்னு ஆமானு இருப்பான் காரணம் அவனுக்கு முருகேக்காய் மேலே இருந்த கோவிட்னால இப்படிலாம் புலம்பெலாம் இருந்துச்சு ஆனால் அவங்க ஜெர்மனி உபவாசம் பண்ணி ஜேர்மனதுக்கு அப்புறம் எஃப்டராஜாட்டி ராஜா கிட்ட போய் ஆமான தூக்கில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரியம் மாறுதலாக முடிஞ்சி எந்த ஜனங்கள் அழுதாங்களோ நீங்கள் எஸ்டர் ரெட்டு பாத்தனாத கேட்டிங்கன்னா இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிட்டு எந்த மாதத்தில் உண்டாகுது தெரியுமா மூணாறு மாதத்தில் முதல் மாதத்தில் ஆமான் அவங்களுக்கு ஒரு டேட்டு குறிக்கிறான் பன்னெண்டாறு மாதம் பதிமூணாந்தேதி யூதர் அழிக்கணுன்ட்டு ஆனால் ஜெர்மனி அந்த காரியம் மாறுதலாக முடிஞ்சதுனால அது மூணாறு மாதம் எல்லா தேசங்களுக்கும் ஒரு செய்தி போகிறேன் அதே பன்னெண்டாறு மாதம் பதிமூணாந்தேதி

யூதர்கள் தங்கள் பகைநிற கொள்ளலான்ட்டு காரியம் மாறுதலாம் முடியுது அப்ப என்னாச்சு யாரு சாம்பல்ல இருந்தாங்களோ இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாருக்கும் கழிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி கனம் உண்டாயி நல்லா சந்தோஷமா இருந்தாங்க அவங்க புலம்புல ஒரே நாளில் மாறி போச்சு இப்போ அந்த மறுக்கட்டளை பரண்ட அன்னிக்கு அப்புறம் பன்னெண்டாறு மாசம் அவங்க யூதர்களுடைய சத்துக்கள்லாம் சங்கரிக்கப்பட்டாங்க இன்னைக்கும் கஷ்டம் உங்க வாழ்க்கையில் தாமதிக்கிறாருன்னு சோர்ந்து போறீங்களா கஷ்டம் யார் தெரியுமா அதினதின் காலத்துல சகலத்தையும் நேர்கியாய் செய்யும் தேவன் தீமை என்ன பண்ணுவாரு நன்மையாய் மாற்றுவார் அதே தான் காரியம் ஆறுதலாம் முடிஞ்சு அதே டேட்டு தான் வரமாட்டான்னு நினைச்சாங்க ஆனா அந்த கேமில் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணான் இன்றைக்கும் நான் அக்கா கஸ்டர் யாரெல்லாம் நம்புறீங்களா நம்ம வைக்கப்பட்டு போக மாட்டோம் நிச்சயமாக நம்ம புலம்பெலாம் கஸ்டர் என்ன பண்ணுவாரு கழிப்பாக மாற பண்ணுவார் நம்ம சாட்சியாக நிறுத்துவார் அதனால ஜான் வாழ்க்கையில் கத்தர் அற்புதத்தை செஞ்சு அதே டேட்டில் வின் பண்ண வச்சாங்க யூதர் வாழ்க்கையில் கத்தர் அதே வாரம் ஜெயமாக மாற்றி தந்தாங்க ஆமான் தோட்டு போனால் அதனால பிள்ளைங்களா சோர்ந்து போகாதீங்க கத்தர் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நேர்த்தியாக செய்வார் ஜெயமன்லாமா எங்கள் ஹன்பண்ட் பல்லவ பிளாவே நேர்மையான வேலையிலையும் தகப்பனேன் சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜேபிக்கிறேன்னு தகவனே கரெக்டாகவே யார் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒவ்வொரு புதுமை நடக்கலையே எங்கள் புலம்பல் இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்களோ இன்னி நீங்க நீங்கள் முன்குறிச்ச நேரத்தில் அவங்க புலம்புல ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும் எப்படி லூட வெளிச்சம் கழிப்பு காணம் மகிழ்ச்சி உண்டாச்சும் எப்படி ஜாயின் வின் பண்ணாலும் அதே போல் உங்க வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஒரு ஜெயத்தை கட்டளை ஏசப்பான் அவங்க தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறட்டும் அவங்க தீமையெல்லாம் நன்மையாக மாறட்டும் அப்பா அவங்க புலம்பெல்லாம் ஆனந்த கழிப்பாக இந்த நாளை மாற்றுங்க ஏசப்பான் உமால கூடும் இப்போ எஸ்டர் ராஜாட்டி காலத்துல செஞ்ச தெய்வம் நீக்கும் நீங்க உயிரோடு இருக்கீங்க நிச்சயமா இந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலையும் நீங்க மகிழ்மையா வெளிப்பட போறீங்க எல்லா தோல்வியும் ஜெயமாகட்டும் அத்தகப்பனே யாரெல்லாம் புலம்பெறவங்கள நீங்க ஏசப்பா அவங்க கண்ணீரை தொடச்சு அவங்கள கொள்ளுங்க அந்த பிள்ளைங்களும் சொல்லுங்க நான் உங்க கூட இருக்க மகனேன்னு சொல்லுங்க அவங்கள தைரிய பார்த்துங்க இந்த கதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் அடுத்த தடவை கீழே பண்ணும்போது கமெண்ட்ல சாட்சி சொல்லணும் என் கஷ்டம் என் பொலம்புல கழிப்பாக மாற பண்ணியாது ஏசப்ப எங்க ஜபத்தை கேட்டு பதில் தந்தாதுன்னு சொல்லணும் அப்படிப்பட்ட அதிசயங்களை நீங்க இந்த பிள்ளைங்க வாழ்க்கை வச்சிங்க ஏதாப்பி சேது மகிமா பிறப்பா எனக்கு நாங்கள் நன்றி சகாப்பானேன் பிறகு ஆமேன் பிள்ளைங்களா சோர்ந்து போகாதீங்க யூதருக்கு செய்த தேவன் ஜானுக்கு செய்த தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாங்க எந்த நாள் ஐயோ இன்னும் எந்த நேரம் வரவே இல்லைன்னு சொல்வீங்களா தண்ணீர் காட்ச ரசமாக மாற்றின தேவன் உங்க புலம்பெலாம் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார் அதனால சோர்ந்து போகாதீங்க தைரியமா இருங்க நல்லா ஜேர்மனுங்க ஏசப்பா கொடுத்த திட்டத்தை நம்புங்க ஜான் தினமும் பொலாம ஐயோ இன்னும் எனக்கு ஷூ கிடைக்கலேன்ட்டு ஆனால் அவங்க அப்பா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாங்க அதே போல் தான் ஏசப்பா நம்ம வாழ்க்கையையும் நம்மளுக்கு சொன்ன திட்டங்களை நிறைவேற்றுவாங்க அதனால சோர்ந்து போகாதீங்க சரியா அடுத்த வாரம் கர்த்தருக்கு சுத்தமான இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசைவதிப்பாராக மெயின்